அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எப்படி எவ்ரிவாக்கிங்லா இப்போ அங்க الكويت உடைய மிக முக்கியமான நியூஸ் பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் இப்போ அவங்க கொயித்துடைய மிக முக்கியமான நியூஸ்ஸை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்த்துடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அனைத்து கொய்த்திகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்துள்ளார்கள் அதாவது தற்போது உள்ள சூழ்நிலையில் யாரும் இலங்கைக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் இளைஞர்கள் நேற்று பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி மக்கள் நடத்தினாங்க பெரிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிஞ்சுட்டாங்க அதாவது அதிபர் மாளிகைக்கு முன்னாடி அவர் வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்க நீச்சல் குணம் வீட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு அவர் பெட்டு எல்லா இடத்துலையும் பூந்துட்டு ஒரு பயங்கரமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா உலகம் முழுவதும் பேசப்பட்டது கோய்துடைய மேக்சைன் நிறைய மேக்சைன்ல இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கோய்த்துடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி குய்த்திகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளார்கள் அதே போல் இலங்கையில் உள்ள அதாவது தற்போது இலங்கையில் இருக்காங்களே குவைத்திகள் யாராவது போயிருப்பாங்க அந்த டூர் மாதிரி சுத்துறதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து திரும்பி நாட்டுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள் போல் போராட்டம் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துல நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் அந்த ஏரி அந்த சைடே போகாதீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்க கொய்த் எம்பி நம்பரை கொடுத்துருக்காங்க காண்டெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கொய்திங்கன்னு கிடையாதுங்க யாரும் தயவு செய்து தற்போது உள்ள சூழ்நிலை இலங்கைக்கு போகாதீங்க இலங்கை நாட்டு மக்களும் உங்கள் சொந்த நாட்டுக்கு போகாதீங்க ஏன்னா பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்குது இந்த பிரச்சனை வந்து சுமூகமான பிறகு நீ வந்து நீங்கள் போகலாம் ஏன்னா அதிபர் பார்த்தீங்கன்னா எஸ்கே பாய் வெளியில் எங்கேயோ போயிட்டாரு அவர் எங்கே போனார் தெரியல ஏன்னா பல பேர் பல இடங்கள் சொல்கிறாங்க ஆனால் எங்கே போனார் தெளிவாக தெரியல அதே போல் அந்த நாட்டு பிரதமரும் வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டார் அதனால் அந்த நாட்டு மக்களுக்காக துவா செய்யுங்க அடுத்த தகவல் பார்ப்போம் நேத்து ஈதுல் அதா பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பேசஞ்சர் வந்து கொய்த்தை விட்டு வெளியேறியுள்ளார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கோய்த்துடைய டிஜிசி சொன்ன கணக்கு படிக்க பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் அதாவது டிப்பார்ச்சர் அரைவல் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது ஃப்ளைட்ஸ் வந்து இதில் வந்து பயன்பாட்டில் இருந்தது அதாவது டிபாச்சர் அறைவர்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோய்த்து ஏர்போர்ட்டுக்கு வருவதாக இருந்தால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் வர வர வேண்டும் சொல்லிட்டு டிஜிசியை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு நேற்று பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க அதாவது பிறநாள் கொண்டாடுறதுக்கு சொந்த நாட்டுக்கு நிறைய பேர் போனாங்க அதனால பயங்கரமாக கூட்டம் இருக்குது நீங்கள் செல்வதாக இருந்தால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் வந்து கோய்த்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க அடுத்தது பார்ப்போம் முபாரல் கபீர் முனிசிபாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீசன் என்னென்னா இவங்க வந்து இந்த பக்ரீத் பண்டிகின் போது அந்த மந்தக்கால இருக்க அந்த கொய்த்திங்க வீடு இருக்கும்ல அங்கே போய்ட்டு ஆடு வெட்டுறது இது பார்த்தீங்கன்னா கொய்த்துடைய சட்டத்துக்கு புறமானது ஏன்னா ஆடு வெட்டணும் அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்குது சிவாய்க்கில் ஒரு இடம் இருக்குது சால்மியில் ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு ப்ராப்பராக வந்து கொய்த்திங்க வந்து டோக்கன் வாங்கிட்டு தான் ஆடை வெட்டணும் இது வந்து ரூல்ஸு ஓகேவா இதை மீறி சில பேர் வந்து அந்த மந்தக்காலை சுற்றிக்கிட்டு ஆடு வெட்டுறாங்க அஞ்சு தினார் பத்து தினார் சொல்லிவிட்டு இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் தான் அதிகமாக இதில் வந்து ஈடுபடுறாங்க அதனால இது பார்த்தீங்கன்னா கொய்த்து முனிசிபாலிட்டி ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்துள்ளார்கள் இந்த மாதிரி செயலில் யாராவது ஈடுபட்டால் அவர் உடனே கைது செய்யப்படுவார்கள் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்துள்ளார்கள் அடுத்தது பார்ப்போம் தினார் எடுப்பார் ஒரு தினார் கோவித் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாக உள்ளது ஒரு தின இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது அடுத்து வாங்க தங்கத்தின் நிலவு ரொம்ப ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலையை பார்த்தீங்கன்னா பதினேழு நாள் ஐநூறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் தொள்ளாயிரம் ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக என்ன கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க எனக்கு தெரிஞ்ச பத்திரமா நான் சொல்றேன் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வரைக்கும்